நாட்டில் ஏற்படும் எந்த ஒரு இயற்கை பேரிடரின் போதும் தேசிய மாணவர் படையினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற NCC பேரணியில் பேசிய அவர், கொரோனா பாதிப்பு காலத்தில் லட்சக்கணக்கான தேசிய மாணவர் படையினர் அரசு நிர்வாகம் மற்றும் சமூகத்துடன் இணைந்து பணியாற்றுவதாக கூறினார். நாட்டில் 175 மாவட்டங்களில் கடல் மற்றும் எல்லைப் பகுதிகளில் அவர்களுக்கு பொறுப்பு இருப்பதாகவும், இதற்காக சுமார் 100,000 NCC மாணவர்கள் ராணுவம், கடற்படை, விமானப்படை மூலம் பயிற்சி பெற்று வருவதாக தெரிவித்தார். दुनिया में जिन भी देशों में समाज जीवन में अनुशासन होता है, ऐसे देश सभी क्षेत्रों में अपना परचम लहराते हैं और भारत में समाज जीवन में अनुशासन लाने की ये बहुत अहम भूमिका NCC बखूबी निभा सकती है और आप में भी ये संस्कार जीवन पर्यंत रहना चाहिए। NCC-யில் மகளிர் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர், 35% அளவுக்கு மகளிர் பங்களிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். நாட்டிற்காக எதிரி நாடுகளுடன் போராட மகளிர் தயாராக இருப்பதாகவும் அந்த தைரியமும் தற்போது தேவை என்று குறிப்பிட்டார். வெளிச்சந்தையிலிருந்து பாதுகாப்பு தளவாடங்களை உற்பத்தி செய்யும் நாடாக இல்லாமல் உள்நாட்டிலேயே அதனை உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா விரைவில் திகழும் என்று பிரதமர் தெரிவித்தார். आपके साथ रहनी चाहिए। इतना ही नहीं, आप अपने आसपास के लोगों को भी निरंतर इसके लिए प्रेरित करेंगे तो भारत का समाज इससे मजबूत होगा, देश मजबूत होगा। साथियों, दुनिया के सबसे बड़े यूनिफॉर्म यूथ ऑर्गेनाइजेशन के रूप में NCC ने अपनी जो छवि बनाई है। முன்னதாக நடைபெற்ற அணிவகுப்பு மரியாதை நிகழ்ச்சிக்கு பின் முப்படையினரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் முப்படைகளின் சார்பாக அலங்கார ஊர்திகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத், முப்படை தளபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டின் முதலாவது ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் KM கரியப்பா 122வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி இந்நிகழ்ச்சியில் பிரதமர் நாட்டின் முதலாவது ராணுவ தலைமை தளபதிக்கு மரியாதை செலுத்தினார்.